மஹிந்திராவோட லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை லான்ச் பண்ண ஜீட்டோ ப்ளஸ் நியர்லி 30 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இவங்க சொல்கிற மாதிரி இந்த வண்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் வந்து இதனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என் பேர் ராம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெக்கானிக் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம், அண்ட் கடைசியாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி இந்த வண்டியில் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய இன்ஜின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா 625 cc சிங்கிள் சிலிண்டர் டீசல் இன்ஜினோட வருது. அண்ட் இது வந்து சிங்கிள் சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 16 bhp பவர் அட் 3600 rpmலையும் அண்ட் 38 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு 1200லேருந்து 2200 rpmலையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே உங்களுக்கு 4-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலோட வருது. இந்த வண்டியோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-inch டயர் சைஸோட வருது. இங்கே கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்டில் IFS சஸ்பென்ஷன்ஸ், அதாவது இன்டகிரேட்டட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லன்னு பார்த்தீங்கன்னா செமி ட்ரையலிங் ஆர்ம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நான் என்னங்கிறது கடைசியில் வந்து சொல்கிறேன். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 liter கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1445 kg இருக்குது. ஸோ இந்த ஓவரால் வெயிட் இதெல்லாம் ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியோட பேலோடு அப்படின்னு பார்த்தோம்னா 715 kg இருக்குது. அண்ட் வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2500 mm இருக்குது. இந்த வண்டியோட கார்கோ பாக்ஸ், அதாவது இதனுடைய தொட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா 7.4 feet அண்ட் பிரெத் வித் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.9 feet கிடைக்குது. அண்ட் இதனுடைய ஓவரால் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3876 mm வருது. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 29.1 kilometer வந்து கம்பெனி சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வண்டியில் சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் டிரைவர் கூட இன்னொரு கோ பேசஞ்சருமே வந்து இதில் வந்து பயணிக்கலாம். அண்ட் இந்த வண்டியில் 3 years அப்படின்னா 72,000 kilometers வந்து மஹேந்திராலேருந்து வாரண்டியை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே மவுண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கியர் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு 12 volt அந்த யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டோம். அண்ட் உங்களுக்கு பார்க்கிங் சென்சாருமே இந்த வண்டியில் அவைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சின்ன வண்டியில் என்னென்ன இந்தந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட இன்ஜின் தான். ஸோ டாடா ஏஸில் 2 cylinder, அதாவது 2 cylinder யூஸ் பண்ணி என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ அதை இங்கே வந்து சிங்கிள் சிலிண்டர்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நிறைய கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஹை சிலிண்டர்னால் என்ன, லோ கம்மியான சிலிண்டர்னால் என்ன, அதிகமான சிலிண்டராக இருந்தால் என்ன, வந்து அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சிலிண்டர் பற்றின கம்ப்ளீட்டான வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா 3 cylinder தானே 4 cylinder தானே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரு கம்மியான சிலிண்டரில் நிறைய பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான செப்பரேட்டான வீடியோஸ் வந்து போடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மியான சிலிண்டரில் அதிக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த இன்ஜினோடய லைஃபுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும் தான். ஸோ அப்படி இந்த வண்டியிலையுமே கொடுத்துருக்கறதுனால இதனுடைய இன்ஜின் வந்து கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் தான். அடுத்ததாக இதே மாதிரியே அதனுடைய சஸ்பென்ஷனும் தான். ஸோ இங்கே சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா IFS சஸ்பென்ஷன். அண்ட் ரியர்லன்னு பார்த்தீங்கன்னா செமி ட்ரைலிங் ஆர்ம் சஸ்பென்ஷன். ஸோ இந்த செமி ட்ரைலிங் ஆர்ம் சஸ்பென்ஷன்லாம் முந்திலாம் வந்து ஓல்டு கார்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போவுமே கார்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காருக்கு ஓகே, பட் ஆனால் ஒரு லோட் பாடிக்கு ஒரு 715 kg தூக்கிட்டு போடுறதுக்கான வெயிட் உள்ள பாடிக்கு இது வந்து தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச கேள்விக்குறிதா. ஸோ கம்ப்ளீட்டான ரிவ்யூ வந்து நான் வந்து போடுறேன், எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அதனுடைய யூசர் ரிவ்யூ வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அண்ட் இன்ஜின் லைஃப் பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோட தொட்டி தான். ஸோ தொட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 7.4 feet அண்ட் 4.9 feet அகலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ போதும், ஓரளவுக்கு டீசெண்டான லோடு ஏற்றுறதுக்கு இது வந்து ஏற்றதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த வண்டியோட பேலோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 715 kg. சென்னை அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் 715 kg. போர்ட்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டர் லிங்க் அந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் 750 kg வரைக்குமே வந்து டாடா ஏஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த வண்டியை வந்து நம்ம போர்ட்டரில் கனெக்ட் பண்ணி ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதுவுமே நான் வந்து இந்த வண்டியோட ரிவ்யூ முடிஞ்சால் போடும்போது
அதில் உங்களுக்கு நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இந்த வண்டியோட மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேஜர் செல்லிங் பாயிண்ட் வந்து இதனுடைய மைலேஜ் தான். ஸோ இங்கே மைலேஜுக்கு எது ரொம்ப உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் தான். ஸோ கிட்டத்தட்ட 1445 கிலோகிராம் இந்த வண்டியோட கிராஸ் வெயிட். ஸோ அவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால இதில் வந்து ஈஸியாக வந்து மைலேஜ் வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக இந்த மைலேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட வீல் பேஸ் எல்லாமே வந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி குட்டியான வண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதனுடைய வெயிட்டு வந்து கம்மியாகும். அதே நேரத்தில் இதனுடைய அந்த டேர்னிங் சர்க்கிள் ரெடியூஸ் ஆகட்டும், இதுவுமே வந்து நல்லாவே கம்மியாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வண்டியை நல்லா ஈஸியாக ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியோட ஒரு ஓவரால் சின்ன ஒரு வீடியோ. இந்த வீடியோ இந்த வண்டியை பற்றினா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 லட்சரூபா அரௌண்ட் அந்த ரேஞ்சுக்கு வருது. அண்ட் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா 4.5 லட்சம் கிட்ட வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் பிடிக்கல, அண்ட் இந்த வண்டியை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதே கீழே நீங்கள் மறக்காமல் அண்ட் இந்த வண்டியை வேற எதுவும் வண்டி கூட கம்பேர் பண்ணணுமா என்ன அப்படிங்கறதே கீழே மறக்காம கொண்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமொபைல் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.